அண்ணா மகாவிஷ்ணுனா வணக்கம். ஐம் ஸோ எக்ஸைட்டட்னா அந்த அடிவயத்துக்கு மேலே உச்சந்தலை வரைக்கும் அப்பா ஒரு ஒரு வைப்ரண்ட் ஃபீலாக ஐ கான்ட் டிஸ்கிரைப் தட் வாட் ஐ எக்ஸாக்ட்லி ஃபீலிங் தட் டைம். அது ஒரு ஒரு வேறு லெவல் ஃபீலிங்கில் இருந்ததுண்ணா. அது ஒரு உச்சக்கட்டத்தில் வந்து வச்சுக்கிங்களேன், அந்த ஃபீலிங் எப்படி தெரில, ஒரு ரொம்ப நேரம் அந்த ஃபீலிங்லேயே தான் இருந்தேன். இதை சொல்லும் போதே அது ஒரு தனி ஃபீல் வருதுண்ணா. அந்த ஃபீலிங் மட்டும்தான் இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு இந்த 25 இயர்ஸ் தான், இந்த 25 இயர்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டோமே, இதை இந்த ஃபீல் கிடை இந்த ஃபீலை மிஸ் பண்ணியிருக்கமே, 25 இயர்ஸ் தான் இந்த ஃபீலிங் மிஸ் பண்ணியிருக்கமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் லைஃப்பில் சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்கெல்லாம் அடிக்ட் ஆகிருக்குமே, இது எவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பினஸ், இது ஹாப்பினஸ்ஸாக சம்திங் ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குண்ணா, எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் இது, இதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே இத்தனாலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இது காலையிலேருந்து நான் யாரு கூடயும் எனக்கு கண்ணில் தனி வர மாதிரி இருக்குது, காலையிலேருந்து யாரு கூடயும் நான் பேசலை, அதிகமாக பேசலை, சைலண்ட்லாம் இருந்தேன். I love you so much na for giving that opportunity the kurthadukku inda inda state ku appra idhukku appra enakku vende edhum kekkavum thonala illa idhu venum adhu venum enakku kekkave thonalana adhu or something and or and the feeling liye irukku I think ungalku understand panirpeenga nenikiren guruve saranam anaiyorkum vanagam poduvave manithargal vandu pathina கேள்வி கேட்கறது பூரா என்ன பண்றது, இந்த வேலையில நான் இறங்கிட்டேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சு எல்லாத்துக்கும் தயார் நிலையில தான் இறங்கியிருக்கேன். ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு நல்லது செய்யறதுன்றது இந்த காலத்துல முடியுமா? ஏன்னா இன்னைக்கு மனித அறிவு மேலோங்கி இருக்கிறப்போ ஆன்மீக அறிவு அப்படின்ற அந்த விஷயம், மெய்ஞ் ஞானம்ன்ற விஷயம் என்னைக்கு பிரச்சனையை கொடுக்கத்தான் செய்யும். ஏன்னா நீங்க விஞ்ஞானம் சார்ந்தே பேசிக்கிட்டு இருப்பீங்க, நான் மெய்ஞ் ஞானம் சார்ந்து பேசுவேன், ரெண்டுத்துக்கும் மேட்சே ஆகாது. ஆனால் மனிதர்கள் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுப்பாங்க, மெய்ஞ் ஞானத்திலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் விஞ்ஞானம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னதான் ஒரு மனிதன் கண்டுபிடித்தாலும் எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும், ஆல்ரெடி இருக்கிற விஷயத்திலிருந்து தானே கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆல்ரெடி இருக்கிற விஷயன்றது என்ன, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு நிலைன்றாங்க. அதுதான் பிரபஞ்ச பேராற்றல், இறை தத்துவம், இறைநிலை தத்துவம், இறைவன், பிரம்மம், சுப்ரீம் பவர், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. அப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உயர்ந்த நிலை தத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். மனிதர்கள் அவங்களோட சிந்தனை செயல் அவங்களுடைய கேள்வி எல்லாமே எதை பத்தி இருக்கு அப்படின்னா, சின்ன லெவல்லயே அந்த விஞ்ஞானம் சார்ந்தே அஞ்ஞானம் சார்ந்தே இருக்கிறாங்க. அப்ப இதுக்கு இதுக்கும் நடக்கும்போது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், சில கேள்விகள் கேட்பீங்க, கழுவி கழுவி ஊத்துவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க. என்னென்ன மிக உயர்ந்த யோகிகள் ஞானிகளுக்கெல்லாம் வராத அசிங்கம் அவமானமா எனக்கு வந்துட போகுது, அதெல்லாம் தயார் நிலையில தான் இருக்கு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். இந்த மிஞ்சி மிஞ்சி போனா உயிர் தானே போகும், போனா போயிட்டு போகுது, என்ன நடந்த போகுது, உயிர் பயம்லாம் என்னைக்கோ போயிடுச்சு எனக்கு, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகணுன்றக்காக வந்திருக்கேன். இறைவனோட அந்த அருட்பேராற்றல்னால, என்னுடைய குரு ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர்களுடைய அருள்னால, மற்ற குருமார்களினுடைய அருள்னால இந்த வேலையை நான் சிறப்பாக செய்வேன். அது அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது என்னானாலும் சரி பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துருவோம், சரி அது போட்டோம். இப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயம் நான் மக்களுக்கு வந்து நான் வந்து இருக்கக்கூடிய உண்மையை பேச வரும்போது, கமெண்ட்ஸ்லையா இருக்கட்டும் இல்ல பர்சனலான ஒரு சில பேர் எல்லாரையும் நான் சொல்லல, நான் பேசக்கூடிய வீடியோல இருக்கக்கூடிய லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். 95%-98% பேர் அதை விரும்புறீங்க, ஒரு 1-2% பேர் தான் அதை விருப்பப்பட மாட்டீங்க, தவறான சில வார்த்தைகள் உபயோகப்படுத்துறீங்க. நான் அவங்களையும் நான் தவறுன்னு சொல்ல வரல, இதை நீங்க புரிஞ்சுக்கணும்ன்ற அடுத்த கட்ட தெளிவா உங்களுக்கு நானே கொடுக்குறேன். எப்படிப்பட்ட தெளிவு தெரியுமா நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏப்பா நீங்க என்ன விட்டுருங்க, நான் இப்ப என்ன பத்தியே பேசல, ஜென்ரலான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். ஒரு ஞானம் அடைந்த ஒருத்தனை பார்க்கும் போது மக்கள் என்ன தெரியுமா பேசுறாங்க, ஏப்பா இப்ப ஒரு ஞானம் அடைஞ்சிருந்தா இதெல்லாம் இப்படித்தானே இருக்கணும், இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு யாரு சொல்றாங்க அப்படின்னா, ஞானமே அடையாத ஒருவர் ஞானம் அடைந்த ஒருவரை பார்த்து சொல்றாப்ல. இது எப்படி காமெடியா இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு சோப்பு ஒன்று நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சோப்பு நல்லா இருக்கு நல்லா இல்லை அவ்வளோ வரைக்கும் சொல்வது தான் உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த லைனு. சோப்பை இப்படி தயாரிச்சிருக்க கூடாது, இப்படி தயாரிச்சிருக்கணும், இப்படிலாம் டீட்டெயில்டாக இருந்திருக்கணும்னு யார் சொல்லணும் அப்படின்னா, இன்னொரு சோப்பு தயாரிக்க தெரிந்த சோப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் என்ன, அதனுடைய வேதிவினை மாற்றம் என்ன, அந்த அளவுக்கு தெளிவு பெற்ற ஒருத்தன் தான் சோப்போட காம்பினேஷன் பற்றி பேச முடியும்.
அப்போ அந்த அளவுக்கு தெளிவு இல்லாதவங்க அந்த காம்பினேஷன் இல்லாதவங்க எப்படி வந்து அவ்வளவு டீடைல்டா பேச முடியும்னு நினைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது தெளிவே கிடையாது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோப்பு நல்லா இருக்கு நல்லா இல்ல இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிடல அவ்வளவுதான் பேச முடியுமே தவிர இது இப்படித்தான் இருக்குன்னு பேசக்கூடியதுக்கு அவர்களுக்கு எந்த வித அந்த பேசிக்கான அந்த நாலேஜ் கிடையாது அப்போ இந்த சராசரி மனித அறிவு என்பது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 1+1=2 அப்படின்றத பத்தி மட்டும்தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஞானம் என்பது ஒண்ணுமே இல்ல எல்லாமே ஒண்ணுதான் 1 2 தான் 2 2 4 தான் 2 2 1 இல்ல இப்படி எல்லாம் கால்குலேஷன்ல போயிட்டு இருக்கோம் நீங்க பேசுறது கூட பைனரிலேயே இருப்பீங்க 0 1 0 1 0 1 0 1 லேயே தான் இருப்பீங்க மெயின் ஞானம் என்பதெல்லாம் வரையறுக்கவே முடியாதுங்க அதனுடைய ஆதி அந்தம் என்ன அப்படின்றது தெரியாம இன்னும் முனிவர்களும் ரிஷிகளும் குருமார்களும் உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியலன்றப்ப நமக்கு எல்லாம் எந்த வகையில தெரியும் அப்போ நீங்க தயவு கூர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வருது யாராவது நீ என்ன விட்டுருங்க நான் என்ன சேர்க்கவே இல்லை யாரு உங்களுக்கு சொன்னாலும் இதுல என்ன உண்மை இருக்கும் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ண பாருங்க நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா வேற எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு உண்டான வழியை தேடுங்க அதை விட்டுட்டு இது தப்பு இது சரியில்லை இது இவ்வளவுதான் இவ்வளவுதான்னீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டீப்பான உண்மையை உங்களால் தெரிந்து கொள்ளவே முடியாது நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியாது இது உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ சராசரி மனித அறிவு எப்படி திங்க் பண்ணும் அப்படின்னா இறைவன் வந்து பெரிசா நீங்க இறைவன் இருக்காருன்னு சொல்லி பேசுறீங்க இறைவன் வந்து பாத்தீங்கன்னா குழந்தையெல்லாம் கொன்றுறாரு இது எப்படி சரியாகும் அப்படின்றது சராசரி மனித அறிவு அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தை இப்படி பண்ணிருக்குமேங்க அந்த குழந்தை என்னங்க மனசே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க உங்களுக்கு தெரியும் இது மனித அறிவு மனிதனுடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அறிவு 7ஆம் அறிவுல கூட இல்ல இறைவன் 7ஆம் அறிவெல்லாம் கடந்து ஐயோ அருப்பெருஞ்சோதி நிலையும் வாங்க ஞான நிலையும் வாங்க ஞான சித்தி நிலையும் வாங்க மிக 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 உயர்ந்த நிலையில இருக்கிறார் மனித மனமும் ஒண்ணுமே இல்லாத நிலையில தாண்டி இருக்கிறார் இறைவன் அப்ப அந்த நிலையில பார்க்கும் போது எத்தனை கால்குலேஷன் இருக்கும் அந்த கால்குலேஷன் எல்லாம் கடந்த கால்குலேஷன் இறைவனுடைய எண்ணம் எந்த அளவுக்கு இருக்கும் அவர் வகுத்து வைத்த சட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் அவர் வகுத்து வைத்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு கால்குலேஷன்ல இருக்கும் ஒண்ணு ஒண்ணும் கனெக்ட் ஆயிருக்கும் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு பெரிய காம்பினேஷன் இருக்கும் இந்த நேரத்துல இது நடக்கணும் இது நடந்தாதான் இது இப்படி போய் முடியுன்ற இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம மனித அறிவுக்கு எட்டுமா எப்படி எட்டும் நான் பேசிக்கான ஒரு விஷயம் கேக்குறேன் அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு தெளிவு நமக்கு இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து எங்கேயாவது மறந்து வச்சிட்டோம்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு உயிர் போயிருது இப்ப ஏற்பட்ட ஒரு கீழான லெவல் கீழான லெவல் கூட இல்ல இருக்கிறதுல ஒஸ்டான ரொம்ப 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 லோ லெவல்ல இருக்கக்கூடிய மைண்ட் தான் ஒரு மனித மைண்டு இந்த லெவல்ல இருந்துட்டு கேள்வி இறைவா நீ பண்ணது தப்பு அப்படின்றது எப்பேற்பட்ட அறியாமை இது எப்படி அப்படின்னா டீ கடையில உட்காந்துட்டு பராக் ஒபாமா அப்படி பண்ணிருக்க கூடாதுங்க அப்படின்னு கேட்கிற கீக்கோல் தான் அது அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் பத்தாது அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பக்குவ நிலைக்கே செல்ல வேண்டும் அதற்கு ஈகோ இல்லாம எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற நிலைக்கு எவன் ஒருவன் செல்கிறானோ அவனுக்கு தான் அந்த மொத்த பொக்கிஷங்களும் அந்த மொத்த தெளிவும் அந்த மொத்த விஷயங்களும் அவனுக்கு தான் கிடைக்கும் அது வரைக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால் சராசரி மனித அறிவை கொண்டு இந்த மெயினியான அறிவை கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க பண்றதுல உபயோகமே கிடையாது அதனால 10 காசு கூட பிரயோஜனம் கிடையாது ஏமாந்துதான் போவீங்க நீங்க தான் தோத்து போவீங்க இதை மறுபடியும் இதை கேட்டுட்டே நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம் நான் இப்படி தாண்டா இருப்பேன் இருக்கிறவங்க தாராளமாக இருங்கள் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை இதை பார்த்து ஒருவர் தெளிந்தாலும் அது இந்த வீடியோவுக்கு கிடைச்ச வெற்றி தான் என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் என்னுடைய உழைப்புன்றது என்ன இந்த உடலை பயன்படுத்தி அந்த இறைவன் உபயோகப்படுத்தி என்னுடைய குரு உபயோகப்படுத்தி என்னுடைய குருமார்களுக்கு கிடைத்த வெற்றி தான் மிக்க நன்றி வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு போகர் சொல்லியிருக்கிறாரு எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும் 1 ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும் உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம் வாழ்க வளமுடன் குருவே சரணம்